ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் தீபா அருளாளன் மேடமை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். டெய்லி நான் ஒரு க்வெஸ்சன் கொடுப்பேன், நீங்கள் அதுக்கு பரிகாரம் ரிலேட்டடாக ஆன்சர் சொல்கிறீங்க இல்லையா. இன்றைக்கி வந்து ஒரு அவேர்னஸ் கேள்வி அப்படின்னே இதை சொல்லலாம். நம்மளுடைய நேயர் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க கமெண்ட்ஸில். அதே மாதிரி நேற்று நியூஸில் நடிகை சந்தியா, அதாவது சீரியலில் நடிக்கக்கூடிய நடிகை சந்தியா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடான கேள்வி தான் கேட்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சந்தியா யார் அப்படின்றத சொல்லிடுறேன். அத்திப்பூக்கள் அப்படின்ற சீரியலில் அவங்க நடித்தாங்க. அதே மாதிரி இப்போ சந்தியா ராகம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீ தமிழில் போயிட்டுருக்கிற சீரியலில் ஒரு முன்னணி கதாநாயகியாக இருக்கக்கூடிய நடிகை சந்தியா வந்து நேற்று போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மேம். என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய்கள் தெரு நாய்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தெரு நாய்களை வந்து யாரோ ஒரு 7-8 நாய்க்கு விஷம் வச்சு கொன்னுட்டாங்களாம். அது ஒரு பாவச் செயல், அது அவங்களுக்கு அவங்களுக்கு பாவமாக போய் சேரும். இவங்க வந்து ரொம்ப சோஷியல் அவேர்னஸ் இருக்கிறதால அதை தாங்க முடியாமல் இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நம்ம ஆன்மீக பரிகாரத்துக்கும் என்ன சம்பந்தம்னு மக்கள் நினைக்கலாம். நம்மளுடைய நேயர் ரேவதி ஸ்ரீ அப்படின்றவங்க கமெண்டில் கேட்ட கேள்வி, அந்த கமெண்டில் கேட்ட கேள்வியை கூட நான் அவங்களுக்கு போஸ்ட்டாக போடுறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேம் நாய்க்கு வந்து நாங்கள் வந்து தினம் தினம் சாப்பாடெல்லாம் போடுறோம், ஆனால் நாயை வந்து ரொம்ப அடிக்கிறாங்க, காலை உடச்சி விடுறாங்க, சுடு தண்ணியை கொண்டு வந்து மேலே ஊற்றுறாங்க, அதுக்கு ஏதாவது விழிப்புணர்வு வீடியோ போடுங்க மேம், எங்களால் பார்க்கவே முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தமாக நம்மளுடைய கமெண்டில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த மகாலட்சுமி இருப்பதற்கான அறிகுறிகள்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கு கீழே இந்த கமெண்ட் வந்திருக்கு. இந்த கமெண்ட் நான் பார்க்குறேன், கரெக்டாக மறுநாளே இந்த நியூஸ் வருது. ஸோ இது ரெண்டும் கோ இன்சிடென்ஸாக நடந்ததால் இதை நம்ம ஒரு கேள்வியாகவே உங்ககிட்ட கேட்போம் அப்படின்னு தான் மேம். இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன மேம்? கண்டிப்பாகம்மா, இது சொல்லியே ஆகணும்மா. ஆக்சுவலி என்னென்னா, அது வந்து நாய் வந்து நம்மளை எதுவும் பண்ணுறதே இல்லை, பட் இருந்தாலும் அவங்க தெருவில் வந்து காலை உடைக்கிறாங்க, சுடு தண்ணி ஊற்றுறாங்க அப்படின்னா மனிதாபிமானமே இல்லாத மனுஷங்க இருக்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை பார்க்கும்போது 100% வந்து இப்படியும் ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னு தெரியுது. உண்மை வந்து பார்த்திங்களாம்மா, ஒரு உயிரை வதைக்கிறது அப்படின்றது, நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம ஒரு உயிரை வதைச்சிட்டோம் அப்படின்னா இனி நம்ம எத்தனை ஜென்மாக்கள் எடுக்க போகிறோமோ அத்தனை ஜென்மாக்களையும் அந்த உயிரை நம்ம எப்படி வதைச்சோம் அதே மாதிரி நம்ம வதைப்படுவோம், அதே மாதிரி வதைகளுக்கு நம்ம ஆளாவோம் அப்படின்றது விதிமா. இது நானே சொல்லலை, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஒரு முறை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார். அதே மாதிரி கருட புராணத்துலேயும் மகாவிஷ்ணுவும் கருட பகவானும் உரையாடும் போது இதை பிராணிரோதம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, அவங்க இந்த சுடுதண்ணி ஊற்றுறது, காலை உடைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய பாவமாக இருக்குது. இதை பற்றி அவங்க சொல்லவே இல்லை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு நாயை, ஒரு மிருகத்தை ஒரு கோலால் அடித்தாலே, ஒரு கோலால் அடிக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது எப்பேற்பட்ட பாவம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஒரு கோலால் அடித்தாலே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பு இறந்து அந்த ஆன்மா யம தூதர்கள் கொண்டு போவாங்க இல்லையா. கொண்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா யமலோகம், யமலோகம் கொண்டு போயிட்டு யமதர்மன் முன்னாடி நம்ம அந்த ஆத்மாவை நிற்க வைப்பாங்க. நிற்க வைக்கும்போது என்ன பண்ணுவா அப்படின்னா, சித்திரகுப்தன் வந்து அவங்களோட பாவ கணக்கை சொல்லுவார். ஐயா யமதர்மா இவன் இந்தந்த மாதிரி பாவம் செஞ்சிருக்கான் அப்படின்னு விசித்திரகுப்தன் எடுத்து கொடுக்க சித்திரகுப்தன் வந்து சொல்லுவாராம். சொல்கிறது மட்டும் இல்லை, அவர் என்னென்னலாம் பாவம் செஞ்சார் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்க்ரீன் மாதிரி இருக்குமா, நம்ம டிவி மாதிரி. அந்த ஸ்க்ரீனில் இந்த ஆன்மாவும் பார்க்கும், யமதர்மனும் பார்ப்பான், யம தூதர்களும் பார்ப்பான், சித்திரகுப்தனும் பார்ப்பார், விசித்திரகுப்தனும் பார்ப்பாங்களா. அது ஓடுமா, நம்ம மறைக்க முடியாது, ஓடவும் முடியாது, ஒடியவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பிக்பாஸில் பார்க்குறோம் பார்த்திங்களா, அதே மாதிரி கதை தான். நம்மளால் ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், நம்ம ஒழிச்சு மறைச்சி பேசுறதுக்கு வழியே இல்லை. அதுக்கும் மேலே நம்ம வாய் வந்து பொய் சொல்லலாம், நம்ம உடம்பு சாட்சி சொல்லுமா, ஆன்மானோட உடம்பு, ஆன்மானோட கை நின்று பேசுமா, இந்த மனுஷன் வாழும்போது இப்படியெல்லாம் தப்பு செஞ்சான், ஒரு நாயை போட்டு கோலால் அடித்தான், கோலால் அடித்தான் அப்படின்னாலே வந்து பாருங்கள் யம தூதர்கள் என்ன வந்து ஒரு தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு கருட புராணம் சொல்லுது. அப்படின்னா பெரிய பெரிய ஈட்டி எடுத்து குத்துவாங்களாம் உடம்பை. 100 யம தூதர்கள் ஒன்றா சேர்ந்துப்பாங்களாம், முதல்ல 10 பேர் குத்துவாங்களா, அவங்களுக்கு அசதி ஆகிட்டுன்னு போயிட்ட உடனே அந்த ஆன்மா பிஞ்சு 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 உடம்பு போய் ரத்தமும் சீழும் வழியுமா திருப்பி சேர்ந்துக்குமா, அந்த ஆன்மா இணைஞ்சுக்கும், திருப்பி குத்துவாங்களாம், திருப்பி சேர்ந்துக்கும். இந்த மாதிரி
அந்த நாய் எப்படி வதப்பட்டதோ அந்த மாதிரி 10,000 மடங்கு நம்ம வதப்படும், நம்ம ஆன்மா வதப்படும். சரிங்களா? இப்படி ஒரு கொடுமை. இப்போ இது வந்து கோல் அடிக்கிறதுக்கு எங்க, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, காலை உடச்சிட்றாங்க, சுடுதண்ணி எடுத்து ஊற்றுறாங்க, அது எவ்வளோ பெரிய பாவம். பொதுவாக வந்து பாருங்கள் மக்களே, இப்போ உங்கள் வீட்டாண்ட நாய் வந்து படுக்குது அப்படின்னாலே நீங்கள் வெறுசாக கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தங்க. ஜென்ரலாக வந்து பாருங்கள், நாய் பைரவரோட வாகனம், அந்த பைரவரோட வாகனத்துக்கு ஒரு அதீத சக்தி இருக்குது. அது என்ன சக்தி அப்படின்னா, நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடிய கெட்டதை அது எடுத்துக்கோங்க. பாவம், அவங்க சுமை தாங்கிங்க, அவங்க உங்களோட கெட்டதை எடுத்துக்கிறதுக்கு உங்கள் வீட்டாண்ட வந்து இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள இன்னும் கொஞ்சம் கெடுதல் பண்ணுறீங்களே, எப்படி இது நியாயம்? பெரிய தப்பு, செய்யாதீங்க. ஸோ பொதுவாக வந்து பாருங்கள், இப்போ நம்ம வீட்டிலேயே நாய் வளர்த்தா கூட வந்து பாருங்கள், ஒரு எஜமானருக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டார் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த சாவை, அந்த நோயை அந்த நாய் எடுத்துகிட்டு செத்து போகிறது எத்தனை குடும்பத்தை நாங்கள் பார்த்துருக்கோம் தெரியுங்களா? இது உண்மை. டாக்டர்ம்மா சும்மாவே சொல்லிடுறாங்க அப்படிலாம் கிடையாது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வரலாறுகள்லையும் புராணங்கள்லையும் கொடுக்கப்பட்டிருக்குது. இதுக்கும் மேலே நான் இதை இப்படி வந்து கருட புராணத்தில் மகாவிஷ்ணுவும் கருட பகவானும் பேசின்ட்டுருக்க, இந்த பிராணிரோதம், இந்த நாய்களை அடிக்கிறவங்க, மிருகங்களை அடிக்கிறவங்க, முக்கியமாக நாயை கோலால் அடிக்கிறவங்களுக்கு இந்த கதை, இந்த தண்டனை நான் சொல்லிட்டேன். இது நான் சொல்லலை, மகாவிஷ்ணு கருடன் கிட்ட சொல்கிறார், இதை நான் சொல்லிட்டேன். இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வந்து ஒரு முறை நாய் அடிக்கிறத பற்றி பேசியிருப்பார். அது என்ன அப்படின்னா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா அவரோட அரண்மனையில் உட்காந்துட்ருக்காரு, சபையில் உட்காந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மணி பயங்கரமாக அடிக்குது. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா புகார் கொடுக்கணும்னா மணி வந்து அடிக்கும், மணி பயங்கரமாக அடிக்கணும்னு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா ஒரு நாய் அந்த மணியை அடிச்சிட்ருக்குது. அப்போ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கிட்டே போய் சொல்கிறாங்க, நாய் மணி அடிக்குது, மனுஷ மணி அடிக்கிறான்னா என்ன குறன்னு கேட்டுன்னு வந்து ராஜா உங்ககிட்ட சொல்லுவோம். இப்போ நாய் மணி அடிக்குது, நாய் என்ன குறைக்காக அடிக்குதுன்னு எங்களுக்கு கேட்குற அளவுக்கு எங்களுக்கு தெரியாது. ஸோ ஸ்வயம் நீங்கள் தான் வந்து அந்த நாய்கிட்ட கேட்கணும் அப்படிம்பாங்க. உடனே லக்ஷ்மணனோ ராமரோ பரதரோ எல்லாம் வராங்க. வந்து அந்த நாயை பார்த்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஒரு க்ஷணம் பார்க்குறாரு, க்ஷணம் பார்த்து தடவி கொடுக்குறார். தடவி கொடுத்துட்டு கவலைப்படாத ராமச்சந்திரமூர்த்தி, அதாவது ஸ்ரீராமர் சொல்கிறாரு, கவலைப்படாத, உனக்கு நியாயம் நான் கிடைக்க வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நீ கவலைப்படாத, நீ போயிட்டு வா அப்படின்னு தடவி கொடுத்து அனுப்புகிறார். தடவி கொடுத்து அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அரசவையிலேருந்து காவலர்களை கூப்பிட்றார். காவலர்களை கூப்பிட்டு இந்த ஆள், அந்த ஆளோட பேர் சொல்கிறார், இது உண்மை கதை, இந்த ஆளை போயிட்டு கூட்டிகிட்டு வா, அந்த மூணாவது தெருவில் இருப்பான், நம்ம அரசவையில் தான் இருக்கு, அவனை போய் கூட்டிகிட்டு வா. கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தவுடனே என்ன சொல்கிறாரு, நீ நாயை பயங்கரமாக அடிச்சிருக்க, கோலால் 3 அடிச்சிருக்க, அது வலி தாங்க முடியாமல் வந்து என்கிட்ட புகார் பண்ணுச்சு. ஆமாம், அது வந்து நான் வந்து சும்மா போயிட்டுருக்கேன், என்னை வந்து அவனு கத்துச்சு, கடிக்க வந்துச்சு அப்படின்னாரு. நீ சும்மா போகல, ராமச்சந்திரமூர்த்தியிலேயே அவருக்கு தெரியும், நீ சும்மா போகல, அது வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்டு அந்த குட்டிங்க வந்துச்சு, நீ காலால் தட்டி விட்டு அது அவனு கத்துச்சு, அதனால் நீ கோல் எடுத்து அதை அடித்த. ஆமாம், உண்மை தான், நான் குட்டியை தட்டி தானே விட்டேன், குட்டியை வந்து காலில் எட்டி உதைக்கிறது நியாயமா? நியாயம் இல்லை, தப்பு தான், இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு தந்தே தீரணும் அப்படின்றாரு. ஐயோ, எல்லாரும் பயப்படுறாங்க அரசவையில் இருக்கலாம், ஐயோ என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாரோ ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு பயப்படும்போது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாருன்னா, அந்த ஆளை ஒரு சிவன் கோயில் கணக்கு வந்து பராமரிக்கிற வேலையை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கொடுக்குறாரு. அந்த ஆளுக்கு என்ன வேலை, சிவன் கோயிலை பராமரிக்கிற வேலை, கணக்கு வழக்குகளை பராமரிக்கிற வேலை. அந்த ஆள் ரொம்ப சந்தோஷமாயிட்டான், அடடா நம்ம தப்பு செஞ்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் கணக்கை பராமரிக்கிற வேலை கொடுக்குறாங்களே, பரவாயில்லை, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை திவ்யமாக செய்கிறான். திவ்யமாக செய்யும்போது அந்த லக்ஷ்மணன் கேட்குறான், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கூட பக்கத்தில் லக்ஷ்மணன் இருக்கான், லக்ஷ்மணன் என்ன கேட்குறான், அண்ணா என்ன அவன் அவ்வளோ பெரிய தப்பு செஞ்சான், பெரிய பாவம் நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு நாய் வந்து ஒரு பிராணி வந்து ஒரு புகார் மணி அடித்து உங்ககிட்ட புகார் கொடுக்குது, நீங்கள் அந்த பிராணிக்கு வந்து ஒரு நீதியே நீங்கள் வந்து நியாயமான ஒரு தீர்ப்பையே நீங்கள் சொல்லலையே, இவனுக்கு ஒரு உன்னதமான பதவியை கொடுத்து அனுப்புகிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது எல்லாருக்கும் அதானே தோணும், அரசவையில் இருக்கவங்களும் அப்படியே யோசிக்கிறாங்க. வந்து லக்ஷ்மணன் அரசவையில் எல்லார் முன்னாடியும் கேட்குறாங்க, எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரமூர்த்தி ஒன்று சொல்கிறார், அதாவது ஸ்ரீராமர் சுயம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலையே பெரிய பாவம் வாயிலா ஜீவன் அடிக்கிறது, அதுவும் பைரவனோட வாகனமான இதை வந்து நாயை அடிக்கிறது அப்படின்றது அதீத பாவம். அந்த நாயும் வீட்டில் வளர்க்குற நாயும் அடிக்கக்கூடாது, நம்ம அந்த விதத்தில் ரோட்டில் இருக்க ஒரு குட்டி போட்ட நாயை அடிக்கிறது அப்படின்றது அதீத பாவம்,
அதனால தான் அவனுக்கு இந்த வேலை கொடுத்துருக்கேன். எப்படி இந்த வேலை பொருந்தும் அப்படின் போது அவர் சொல்லுவார், பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தப்பு செஞ்சால் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். ஈஸ்வரன் கோயிலில் இந்த ஒரு வேலை அப்படின்றது ரொம்ப உஷாராக செய்யணும். சின்ன தப்பு அவன் செஞ்சால் கூட பயங்கரமாக வாட்டி எடுக்கப்படுவான் பிற்காலத்தில் யம தூதர்களால். அதாவது சின்ன விஷயம், ஒரு பிரசாதம் நிவேதனத்துக்கு பிரசாதம் வந்து நம்ம கொடுக்குறோம், ஒரு நியாயம் இல்லாமல் அந்த பிரசாதம் வந்து நிறைய செய்யணும், இவ்வளோ செய்யணும்னு விதி இருக்குது, அவ்வளோ செய்யாமல் காசு வந்து கொஞ்சம் அவன் திருடிக்கினாலும் இல்லை அது கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்காமல் இவ்வளோ வெள்ளம் இவ்வளோ நெய்யின்னு போடுறது அளவு கம்மியாக காசு காசப்பட்டு அவன் கம்மியாக கொடுத்தாலும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் அவர் சொல்லுவார். சிவன் கோயிலில் சரியாக பராமரிக்காமல் விட்டாலும், சிவன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா எருக்கஞ்செடி இந்த மாதிரி புல் பூண்டு முளைக்கிறதுக்கு இவன் விட்டுட்டாலும், இவன் வந்து பெருசாக வந்து ரொம்ப நியாயமான ஆளாக தெரியல. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது டெய்லி வந்து ஈசனுக்கு தேவையான அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை அவன் கொடுக்க மறந்தாலும் இல்லை கம்மியாக கொடுத்தாலும் அதில் ஒரு ரூபா எடுத்தா கூட பின்னாடி அமைத்துதற்கனால பயங்கரமாக வதைக்கப்படுவான், அவன் வந்து வறுத்து எடுக்கப்படுவான். அதனால் அவனுக்கு அந்த பனிஷ்மெண்ட் அவனுக்கு பின்னாடி கிடைக்கும், அவன் சின்ன தப்பு செஞ்சால் கூட. அதனால் ஈசன் கோயிலில் வேலை கொடுத்தேன் அப்படின்னாராம். புரியுதுங்களா? ஸோ பெருமாளும் சொல்லியிருக்காரு, அதாவது மகாவிஷ்ணுவும் சொல்லியிருக்காரு, அதே மாதிரி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மிருகங்களை வதைக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக செய்யாதீங்க. அதே மாதிரி பாருங்கள், இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், நாய்களை நீங்கள் வதைக்கிறீங்க அப்படின்னா, நாய்களை அடிக்கிறீங்க, காலை உடைக்கிறீங்க, சுடுதண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி தசை சனி புத்தி வரும், ராகு தசை ராகு புத்தி வரும், ஓகேங்களா, கேது தசை கேது புத்தி வரும். இன் முக்கியமாக ராகு தசை கேது தசை, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை வந்து பார்த்திங்கன்னா ராகு ராட்சஸ், பொதுவாக யாருக்குமே அடங்க மாட்டான். உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்க ராகு தசை வருது ராகு புத்தி வருதுன்னு போது பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் நாய்களை வதச்சிங்களானா சரிங்களா, உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்க ரொம்ப கெட்டு போயிடுவாங்க. அதாவது என்னென்ன கற்றுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்களானா, ஒரு போதைக்கு அடிமையாயிடுவாங்க. ஒரு சின்ன பையன் ஒரு 40 வயசு லேடியோட தொடர்பு இருக்கிறது, 40 வயசு லேடியோட ரிலேஷன்ஷிப் இருக்கிறது, ஒரு ஒரு அதாவது ஒரு லவ் அப்படின்ற பேரில் வந்து பார்த்திங்களான்னா நம்ம குடும்பத்துக்கு எந்த விதத்துலேயும் ஈக்குவல் இல்லாமல், ஈக்குவல்னா நான் இங்கே காசு பணமே சொல்லலைங்க, ஜாதி மதமே சொல்லலை, ஒரு கௌரவம் ஒரு மரியாதை ஒரு நல்ல குடும்பமாக இல்லாமல் ஒரு கீழ்த்தரமான இருக்க குடும்பத்தினோட பெண்களோட சவகாசம் வச்சுக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் நடக்குங்க. ஸோ தயவு செஞ்சு உயிரை வதைக்காதீங்க, முக்கியமாக நாய்களை வதைக்கவே வதைக்காதீங்க. சனி நேரம் வரும்போது, அதாவது சனியினோட ஏழு நாட்டு சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப உடம்பு முடியாமல் போடுவீங்க. பொதுவாகவே சனி தசை சனி புத்தி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எலும்புகள் நோய் வரும், எலும்புகள் வந்து மொடம், சனி வந்து பார்த்திங்கன்னா மொடவன், எலும்பு நோய் வரும். அதாவது எலும்பு வந்து சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்டில் ஒரு கட்டு கட்டுற மாதிரி வரும், எலும்பில் பாதிப்பு வரும், இல்லை எலும்பில் இன்ஃபெக்ஷன் ஆஸ்டியோமைலிட்டிஸ்னாங்க அது வரும், எதுவுமே இல்லையா மூட்டு வலி வரும், இந்த மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட நோய் வரும். நாய்களை அடிச்சிங்களானா, பொதுவாக நீங்கள் நாய்களை வந்து பெருசாக வந்து ஒன்றும் பண்ணாமல் விட்டுட்டிங்களானா அதுலேருந்து மீண்டு வருவீங்க. நாய்களை இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றுறது காலை உடைக்கிறது அதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்கள் கால் உடைக்கப்படும், மீண்டே வரமாட்டிங்க, எழுந்தே வரமாட்டிங்க, மொடமாக தான் இருக்கணும். ஸோ இதை விட நான் இன்னும் பெருசாக என்ன சொல்ல முடியும்? அதே மாதிரி கேது தசை வரும்போது இந்த மாதிரி நாய்களெல்லாம் நீங்கள் வதச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்க மென்டலி அஃபெக்ட் ஆவாங்க. நான் பார்த்துருக்கேங்க, டாக்டர் அம்மா சும்மாவே பயமுறுத்துறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க, நான் பார்த்துருக்கேன். 23 வயசு வரைக்கும் நல்லா இருந்த பிள்ளை அமெரிக்காவில் போயிட்டு, அதாவது யூஎஸில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் முடிச்சுட்டு வந்த பையன், ஸ்கீசோஃப்ரீனியா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணவங்க எத்தனையோ பேரில் வந்து நான் கேது தசை கேது புத்தியில் நான் பார்த்துருக்கேன், கேது நல்லா இல்லை அப்படின்னா. இந்த மாதிரி பாவம்லாம் செஞ்சிங்களானா கண்டிப்பாக நம்ம வீட்டு பிள்ளைங்க அந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க. ஸோ தயவு செஞ்சு செய்யாதீங்க. முடியும் அப்படின்னா ரோட்டில் இருக்க நாய்களுக்கு சாப்பாடு போடுங்க, முடியல அப்படின்னா நீங்கள் கம்முன்னு போயிடுங்க. கடைசி இருக்கக்கூடாது அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ப்ளூ க்ராஸில் நீங்கள் சொல்லுங்கள், அவங்க வந்து அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு பராமரிக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த பதிவு வந்து பாருங்கள், இது வந்து எல்லாருமே வாட்ஸ்அப்பில் நீங்கள் வைங்க, யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிரை வதைக்கிற ஒரு விஷயம் இது, யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்கவுங்களாம் மாறுவாங்க. நாய்க்குன்னு போது மாறுறதுக்கு வழி இல்லை, தங் குடும்பத்தில் அது பிரதிபலிக்கும் அப்படின் போது கண்டிப்பாக மாறுவாங்க. ஸோ முடியும், எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வைங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, அந்த மாதிரி செய்கிறவங்க திருந்தட்டும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். ஏன்னா இப்போ இந்த மாதிரியான நாய்களை வதைக்கிறதால இவங்களுக்கு ஒரு என்ன ஒரு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறது இல்லை,
அந்த நாய் வதை அப்படின்றது இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ப்ளூ கிராஸ்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுறலாம். தொந்தரவுகள் இருக்கு, ரொம்ப சப்தம் எழுப்புது, இல்ல பசங்க போகும்போது தொந்தரவா இருக்கு அப்படின்னா நம்ம அதை கொடுமைப்படுத்தி கொலை பண்ணி வெந்நீரை ஊத்தணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நல்ல ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவே நீங்கள் கொடுத்துருக்கீங்க மேம். நன்றி மேம். நன்றி.